பாட்டி, இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன். எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரீங்களா? நான் அந்த நாள்ல இருந்து நான் மீன் குழம்பு செய்திருக்கேன். நான் செய்த மாதிரி உங்களுக்கு சொல்லி தரேன். நீ அந்த மாதிரி செய், நீங்களும் அதை பார்த்து அந்த மாதிரி செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கிலோ தேங்காய் பாறை மீன் வந்து எடுத்திருக்கோம். தாளிக்கிறதுக்காக அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கோம், அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம், ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கோம், 20 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், 20 பல் பூண்டை வந்து உரலில் போட்டு நசுக்கி வச்சுருக்கோம், ஒரு கைப்பிடி அளவு புளி வந்து எடுத்துக்கோங்க. இந்த புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் 3 தக்காளியை கரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு பெப்பர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு குழம்புத்தூள் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் பாட்டி சொன்ன மீன் குழம்பு தேவையான பொருட்கள். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்க வெந்தயம் போட்டுருங்க. அடுத்து சீரகம் போட்டுருங்க. இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்க பூண்டு போடணும். அதுக்கடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். கரைச்சி வச்சிருந்த தக்காளி, அடுத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் வந்து போட்டிருக்கோம். இப்போ குழம்பு தூள் வந்து போட போகிறோம். குழம்பு தூள் 3 டீஸ்பூன் போடுறோம். இந்த கரண்டி அளவில் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல கரைச்சி வச்சிருக்க குழம்பு தண்ணியை இதில் ஊற்ற போறோம். குழம்பு கரைச்சல் ஊற்றினதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இது ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கணும். குழம்பு சுண்டி வரப்போ மீனை போடணும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கழுவி வச்சிருக்க மீனை இதில் சேர்க்க வேண்டியதுதான். மீன் போட்டதும் ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகா பொடி வந்து இதில் போட்டுக்கோங்க. இதை அரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள். காஷ்மீர் மிளகாவை தண்ணியில் ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை 3 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூளை வந்து இதில் 1 ஸ்பூன் வந்து போட போகிறோம். இந்த ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் வந்து இதில் போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வந்துங்க. தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. பேஸ்ட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஃபிஷ்ஷை வந்து இதில் போட வேண்டியதான்.
இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஊற வைங்க. குழம்பு நல்லா கொதிக்குது, மீனும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சம் குழம்புல போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி. ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஒரு தோசைகள் எடுத்து அடிச்சுக்கோங்க. இதில் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு சூடானதும் ஃபிஷ் எடுத்து இதில் வைக்க மறக்காம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.